Hello viewers, in the video la nama 10th standard English unit 1 prose his first flight by Liam O'Flaherty in the lesson oda part 2 paakaporo. Now let's see. Gah, 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 he cried, begging her to bring him over some food. So first part 1 la nama enna paathona அந்த மதர் சீகல் வந்து ஃபிஷ்ஷை வந்து அந்த ராக்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னே இந்த யங் சீகலுக்கு வந்து ஒரே பைத்தியம் பிடிக்கிறமா எப்படியா நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுச்சு இல்லையா. ஸோ அந்த யங் சீகல் வந்து ஒரு சவுண்ட் விட்டுச்சு. ஸோ மதர் சீகலும் சவுண்ட் விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த யங் சீகல் வந்து கா 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 அப்படின்னு சொல்லி எப்படியாவது எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு கெஞ்சுற மாதிரி சவுண்ட் விடுது. கவுலவோ சி ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்லி. ஸோ அந்த தாய் பறவையும் அதுவும் அதுக்கு அந்த யங் சீகலோட சவுண்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சவுண்ட் கொடுக்குது. பட் ஹி கெப்ட் காலிங் பிளெயின்டிவ்லி அண்ட் ஆஃப்டர் அ மொமெண்ட் ஆல்சோ ஹி அட்டட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப வருத்தமாக அந்த யங் சீகல் வந்து கத்துது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த யங் சீகல் கத்துது. பார்த்தோன்னா ஏன் கத்துச்சு அப்படின்னா ஹிஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். பார்த்தா அந்த தாய் பறவை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு இல்லையா அதை எடுத்துட்டு வந்து இந்த யங் சீகலை நோக்கி பறந்து வர்றதை இந்த யங் சீகல் பார்த்துருச்சு. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ எப்படியாவது இந்த உணவு தனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு யங் சீகல் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதோட இது எல்லாத்தையுமே வந்து அந்த ராக்ல வச்சு என்ன பண்ணுதுன்னா ஷார்ப் பண்ணுது. So, but when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அந்த தாய் பறவை வந்து இதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் வரும் பொழுது அந்த லெட்ஜுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது திடீர்னு அந்த தாய் பறவை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹால்ட்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனோட லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்குற மாதிரி இருந்துச்சு. அதனுடைய இறக்கைகள் விங்ஸ் வந்து மோஷன்லெஸ் இயக்கம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த சீகல் அதாவது என்ன சொல்கிறது அந்த தாய்ப்பறவையினுடைய பீக்லேருந்து இந்த யங் சீகலுக்கு வந்துடும் அப்படின்னு இந்த யங் சீகல் வந்து நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்குள்ளே இந்த மதர் சீகல் வந்து அப்படியே ஹால்ட் ஆகி நின்றுச்சு. He waited a moment in surprise, wondering why she did not come nearer. And then maddened by hunger, he dived at the fish. ஸோ என்ன பண்ணுதுன்னா இந்த யங் சீகல் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குது. ஏன் நம்ம அம்மா வந்து நம்மக்கிட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு யோ அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுது. அண்ட் மேடன் பை ஹங்கர் அப்படியே அந்த பசி அப்படி பசினால அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ எப்படியாவது அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா டைவ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வித் அ லவுட் ஸ்க்ரீம் ஹி ஃபெல் அவுட்வார்ட்ஸ் அண்ட் டவுன்வார்ட்ஸ் இன் டு ஸ்பேஸ். அப்படியே அந்த என்ன சொல்கிறது தன்னால் பறக்க முடியாது அப்படின்றதவே மறந்து இந்த யங் சீகல் வந்து எப்படியாவது நம்ம சாப்பிடணும் அந்த மீன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து கீ அப்படி அதனுடைய விங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. So, அந்த தாய் பறவையும் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு பக்கத்தில் அப்படியே பறந்து போகுது. அப்போ அந்த யங் சீகலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த யங் சீகல் தாய் பறவையோட விங்ஸ்லேருந்து ஸ்விஸ்ன்ற ஒரு சவுண்டை வந்து அந்த யங் சீகல் வந்து கேட்க முடியுது. Then a monstrous terror seized him and his heart stood still. அப்படியே திடீர்னு பார்த்தா இதுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு. எப்படின்னா அப்படியே அதோட ஹார்ட்டே வந்து அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு இது ஃபீல் வந்துருச்சு. ஹீ குட் ஹியர் நத்திங். அதனால எதையுமே எந்த ஒரு சவுண்டுமே கேட்க முடியல. பட் இட் ஒன்லி லாஸ்டட் அ மினிட். ஆனால் இது வந்து ஒரு சின்ன நேரம் தான் வந்து அதனால் அதுக்கு இந்த பயம் அது எல்லாமே இருந்துச்சு. த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹீ ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வேர்ட்ஸ். அடுத்த மொமெண்ட்டே அது ஃபீல் பண்ணுதா நம்மளால வந்து பறக்க முடியுதே, நம்மளோட விங்ஸ் நம்ம பறக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதே அப்படின்னு நினச்சிடுது. த விண்ட் ரஷ்ட் அகெயின்ஸ்ட் his breast feathers, then under his stomach and against his wings. So kaath apdiye adanudaya breast valiya and the breast la irukra and the wings valiya feathers valiya pogudhu and adanudaya stomach valiya and against his wings valiya pogudhu. He could feel the tips of his wings cutting through the air. காத்துல அதனுடைய சிறகுகள் மடிச்சு அடிச்சு பறக்கறத அதனால உணர முடியுது. யாருனால? அந்த யங் சீகல்னால. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy.
Then he flapped his wings once and he soared upwards. அது வந்து தலைகீழ வந்து விழுகல அந்த யங் சீகல் விழுகல ஆனா என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா மேல சோரிங்னா இன்க்ரீசிங் ஹை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வருது டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட் இப்ப அந்த யங் சீகலுக்கு பயமே இல்லை He just felt a bit dizzy. அப்படியே கொஞ்சம் ஏன்னா அதாவது கொஞ்சம் டயர்டா மயக்க வர மாதிரி இருக்குது அடுத்து என்ன பண்ணுதுன்னா ஹி ஃபிளாப்டு ஹிஸ் விங்ஸ் அப்படியே அதனுடைய சிறகுகளை மடிச்சு பறக்குது மேல மேல பறக்குது ஹி அட்டர்ட் அ ஜாயஸ் ஸ்க்ரீம் அண்ட் ஃபிளாப்டு தெம் அகெயின் ஹி சோர்டு ஹையர் ஹி ரைஸ்ட் ஹிஸ் பிரஸ்ட் அண்ட் பேங்க்ட் அகெயின்ஸ்ட் த விண்ட் ஸோ இப்போ அது அப்படியே சந்தோஷத்துல கத்துது அண்ட் ஃபிளாப்டு தெம் அகெயின் திரும்பவும் அதனுடைய விங்ஸை மடிச்சு பறக்குது ஹி சோர்டு ஹையர் மே உயர உயர பறக்குது ஹி ரைஸ்ட் ஹிஸ் பிரஸ்ட் அண்ட் பேங்க் அகெயின்ஸ்ட் த விண்ட் காத்தினுடைய வேகத்தை வந்து எதிர்த்து அது வந்து என்ன பண்ணுதுன்னா பறக்குது கா 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 கவுளவோ அப்படின்னு சவுண்டு கொடுத்துட்டே பறக்குது ஹிஸ் மதர் சூப்பர் பாஸ்ட் ஹிம் ஹர் விங்ஸ் மேக்கிங் அ லவுட் நாய்ஸ் ஸோ அந்த தாய் பறவையும் இதுக்கு பக்கத்தில் வந்து பறக்குது அப்போ அதனுடைய தாய் பறவையோட விங்ஸ்லேருந்து ஒரு நல்ல சவுண்டு வருது ஹி ஆன்சர்ட் ஹர் வித் அனதர் ஸ்கீம் உடனே தன்னோட அம்மா கொடுக்குற சவுண்டுக்கு பதிலாக இதுவும் ஒரு சவுண்டு கொடுக்குது தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங் அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தந்தை பறவையும் அதை சுற்றி சத்தம் போட்டுட்டே பறக்குது தென் ஹி சா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹிம் சோரிங் அண்ட் டைவிங் அடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தா இது பறக்காமல் இருக்கிறப்ப யாருமே இதை கண்டுக்கல ஆனால் இப்போ பறக்க ஆரம்பிச்சோடனே அதனுடைய ஹோல் ஃபேமிலியை அதை சுற்றி சுற்றி கத்திட்டே என்ன செஞ்சது பறக்குது Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking steadily. ஆனால் அது இப்போ டோட்டலாக மறந்து போயிடுச்சு நம்மளால் பறக்க முடியாது அப்படின்றதவே இந்த யங் சீகல் சுத்தமாக மறந்துருச்சு இப்போ என்ன பண்ணுதுன்னா டைவ் அடிக்குது அப்படியே உயர உயர பறக்குது அப்படியே கத்திட்டே பறக்குது He was near the sea now, flying straight over it. Facing out over the ocean. இப்போ வந்து அது எங்கே இருக்குன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்குது அண்ட் ஃப்ளையிங் அங்கேருந்து பறக்குது ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன் அந்த பெருங்கடலை நோக்கி பறக்குது ஹி சா எ வாஸ்ட் கிரீன் சி பினீத் ஹிம் அதுக்கு அடியில் பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பறந்து விரிந்த ஒரு கிரீன் சி இருக்கிறத பார்க்குது வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அலைகள் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் பார்க்குது ஹி டேர்ன்ட் ஹிஸ் பீக் சைட்வேஸ் அண்ட் crowd amusedly அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய பீக்கை வந்து பின்னாடி திருப்பி பார்த்து அப்படியே சந்தோஷத்துல கத்திட்டே போகுது ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் லேண்டட் ஆன் திஸ் கிரீன் ஃபுளோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அதனுடைய பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா அந்த கிரீன் ஃபுளோர் அந்த கிரீன் கலர் சீ இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஃபுளோர்ல அந்த தரைப்பகுதியில நிக்கிறாங்க யாருக்கு முன்னாடி இந்த யங் சீகளுக்கு முன்னாடி நிக்கிறாங்க தேவர் பெக்கோனிங் டு ஹிம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே உற்சாகப்படுத்துறாங்க அப்படியே என்கரேஜ் பண்ணி கூப்பிடுறாங்க கால் ஹிம் ஸ்ட்ரில்லி அப்படியே ரொம்ப சந்தோஷம் கை தட்டி என்கரேஜ் பண்ணி அதை கூப்பிடுறாங்க ஹி ட்ராப்டு ஹிஸ் லெக்ஸ் டு ஸ்டாண்ட் ஆன் த கிரீன் சி என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய காலை வந்து வச்சு அந்த கிரீன் சீல வந்து நிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது ஹிஸ் லெக்ஸ் ஆங்க் இன் டு இட் ஆனா அதனுடைய கால்கள் வந்து அந்த இதுல வந்து மூழ்கி போகுது ஹி ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட் அண்ட் அட்டெம்ப்டட் டு ரைஸ் அகெயின் ஃபிளாப்பிங் ஹிஸ் விங்ஸ் அப்படியே இது வந்து அந்த கால் வந்து உள்ள போன உடனே அது ரொம்ப பயப்படுது பயந்து கத்துது கத்துனாலும் திரும்ப என்ன பண்ணுது திரும்ப மேல எந்திரிச்சு வரதுக்கு அதனுடைய விங்ஸ் எல்லாம் அடிச்சு மேல எந்திரிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஹி குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ் ஆனா முத நாள் நைட்ல இருந்து சாப்பிடல அதுவும் இல்லாம புதுசா இன்னைக்குதான் வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கு வீக்கா இருக்குது பசினால வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல அந்த யங் சீகல்னால அங்க நிக்க முடியல His feet sank into the green sea. அதனுடைய பாதம் வந்து அந்த கிரீன் சீல அப்படியே மூங்குது அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்சு இட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வயிறு வந்து அந்த நிலப்பரப்பை தொடுது அண்ட் ஹி சாங்க் நோ ஃபர்தர் ஸோ வயிறு வந்து நிலப்பகுதியை தொட்ட உடனே அதனால திரும்ப வந்து என்ன செய்யலை மூழ்க முடியல ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட் இப்போ அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மிதந்துட்டு இருக்கு யாரு யங் சீகல் And around him, his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. So, சுத்திலும் பார்த்தீங்கன்னா அதனோட ஹோல் ஃபேமிலியே வந்து அப்படியே கத்தி அதை என்கரேஜ் பண்ணுது praising him, புகழ்ந்து பேசுறாங்க அண்ட் தயர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ் அப்புறம் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அந்த யங் சீகளுக்கு டாக் ஃபிஷ்ஷை உணவா கொடுக்குறாங்க
He had made his first flight. அது அதனுடைய முதல் பறக்கும் பயணத்தை பறக்கும் சாகசத்தை நிகழ்த்தியது. ஸோ இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விடாமுயற்சி அண்ட் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.